அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நாட்டு சர்க்கரை வந்து ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு நீங்கள் எப்படி விற்கிறீங்க, அந்த பிஸ்னஸ் வந்து பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதில் என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, எப்படி எப்படிலாம் நம்ம வந்து வாங்கி பண்ணலாம், இல்லை என்னென்ன வந்து மிஸ்டேக்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட இடம் வசதி வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு 100 பேர் இல்லை 200 பேர் வந்து வந்து போகிற மாதிரி வந்து வைக்கணும். பட் இந்த பிஸ்னஸ்க்கு அப்படி வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே வந்து பேக் பண்ணி ரீபேக் பண்ணி கடைகளுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இடம், அதாவது வீட்டிலேயே ஒரு போர்ஷனை வந்து ஒதுக்கி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸ் வந்து பிக்கப்பாக ஒரு தனியார் ரெண்டுக்கு பிடிக்கிறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓன் ஆஃபீஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு தொழில் எடுத்தாலுமே உங்களுக்கு ட்ரைனிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ வந்து நாட்டு சக்கரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஃபுட் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ அது வந்து சீக்கிரம் கெட்டு போகிறது, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது வந்து அதை பற்றின நாலேஜ் இருக்கணும். ஜஸ்ட்டு நம்ம வாங்கி வித்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து இருக்கக்கூடாது. ஒன்று நீங்கள் அந்த வாங்கக்கூடிய மேனுஃபேக்சர்ட்ட இருந்து கற்றுக்கணும், அதுதான் வந்து ரியல் நாலேஜ். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸிங்கில் வந்து தஞ்சாவூரில் வந்து ஃபுட் ப்ராசஸிங்னே தனியாக வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து பேக் பண்ணணும், எப்படி வந்து அழகாக வந்து ரீசேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு 1000 ரூபா 1500 ரூபா ஒன் டே ட்ரைனிங்க்கு 2 hours 3 hours சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் நடக்கும்போது நீங்கள் அங்கே போய் டைரெக்டாக வந்து கற்றுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, அவங்கக்கிட்டே நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த வாங்குறவங்கள்ட்ட நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பே பண்ணாதான் அவங்க வந்து அந்த நுணுக்கங்களையெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எடுத்தோடனே நீங்கள் விசாரிக்கும் போதே உங்களுக்கு அதோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட மாட்டாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கும்போது இப்போ ஒரு 10000 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2000 அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு போய் அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு அந்த பொருளை வந்து நீங்கள் வாங்கிட்டு அதை பற்றின நாலேஜ் வந்து நீங்கள் கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த லெவல் வந்து போகணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே சர்டிஃபிகேஷனுங்கிறது முக்கியம். அதாவது இப்போ நார்மலாக நம்ம சர்க்கிளில், அதாவது நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரினா பிரச்சனை கிடையாது. ஒரு கடைகளுக்கு இல்லை சூப்பர் மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகும்போது ஃபுட் ப்ராடக்ட்ங்கிற போது FSSAI அப்படின்ற சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று, நீங்களே வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா செலவு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிமரி FSSAI வந்து சர்டிபிகேட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் லெவல், ஸ்டேட் லெவல்னு கொஞ்சம் பெரிய லெவல்லாம் வந்து போகும்போது அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷனை வந்து அப்கிரேடேஷன் பண்ணணும். அது இல்லாமல் MSME, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு இப்போ நாட்டு சக்கரை பையிங் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பேர் வைக்கிறீங்கன்னா அதுக்குன்னு கம்பெனி சர்டிஃபிகேட் வந்து தனியாக இருக்கணும். அப்புறம் GST, அப்புறம் வந்து பியூரிஃபிகேஷன். ஏன்னா இப்போ வந்து நம்ம நாட்டு சக்கரைனாலே ஆர்கானிக் தான் இப்போ நான் சொல்கிறது, அது இன்னும் நிறைய வந்து அதிலே வந்து கலப்படம் பண்ணியெல்லாம் விற்கிறது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால வந்து பியூரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து தேவை. பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல் போகும்போது இது எல்லாத்தையும் எடுக்க வேணாம், இதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து காசு செலவு பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒருத்தங்கள்ட்டேருந்து வாங்குறீங்க பார்த்தீங்களா, அவங்க சர்டிஃபிகேட்டே ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து அவங்களோட செகண்ட் லெவலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நல்லா பிக்கப் ஆகி ஒரு 6 மாதம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன் எல்லாம் எடுங்க, உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பிஸ்னஸ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அதில் உள்ள நாலேஜை வந்து கற்றுக்கோங்க. அதில் என்ன ப்ளஸ் இருக்குது, யார் எப்படி பேசுகிறா, எந்த இடத்துக்கு போனால் அதிகம் நம்மளால் சேல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஹோல்சேலாக வாங்கி விற்கிறது, இல்லை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இல்லை நிறைய ரீட்டெயில் ஷாப்புகளை வந்து பார்த்து பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ ரொம்ப முக்கியமான பார்ட்டு, அதாவது எப்படி வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம வந்து ஒரு பொருளை 10,000 20,000 1,00,000 அந்த மாதிரி போட்டு ப்ராடக்டை வந்து வாங்கி வச்சிடலாம். பட் ஒரு இடத்துக்கு போய் மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை பொறுத்தவரை நீங்கள் எங்கெங்கே விற்கலான்னு சும்மா எனக்கு தெரிஞ்ச ஐடியாங்களை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நாட்டு மருந்து கடைகளில் வந்து நீங்கள் விற்கலாம்.
அதுக்கப்புறம் சித்தா ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது அப்போ அந்த இதில் வந்து இந்த அதாவது சித்தா ஹாஸ்பிட்டல்லாம் சின்ன சின்ன கிளினிக் கிடையாது, சில பேர் அங்கேயே இருந்து பெட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரிஜினலாக அந்த பாலில் வந்து நாட்டு சக்கரைலாம் போட்டு கலந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் நீங்கள் வந்து அப்போ உங்கள் ப்ராடக்ட் வந்து எந்த தரத்தில் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் போய் அணுகி பண்ணும்போது ஸோ அவங்களையெல்லாம் கேட்டு அந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு உங்களோட ப்ராடக்டை சாம்பிள் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீட்டெயில் ஷாப்பு, அதாவது ரீட்டெயில் ஷாப்புனா நார்மலான ஷாப்பும் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஷாப்பும் இருக்குது. சில ஆர்கானிக் ஷாப்பில் ஒரு கிலோவே வந்து 200 ரூபா 250 ரூபாலாம் விற்கிது, ஆனால் ரீட்டெயில் ஷாப்பில் வந்து ஒரு கிலோ 90 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து விற்கிது. ஸோ உங்களோட ப்ராடக்ட் எந்த இடத்துல மூவ் ஆகணும் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. சிலப்போ வந்து நல்ல ப்ராடக்டாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒன்லி ஆர்கானிக் இப்போ ஷாப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக் இல்லை இதில் ப்ரிசர்வேட்டிவும் கலந்துருக்கோம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ரீட்டெயில் ஷாப்பையும் வந்து அணுகலாம். ஏன்னா ரீட்டெயில் ஷாப்பில் வந்து சாமானிய மக்கள் தான் வாங்குவாங்க, அப்போ அந்த ப்ரைஸ் ஓகேவா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் இருக்கிற பிளேஸு, இப்போ வந்து சந்தை இருக்கு இல்லைங்களா, அதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வில்லேஜ் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தை வந்து கொஞ்சம் சின்ன சந்தை அந்த மாதிரி இருக்கும். இதே வந்து சென்னை கோயம்புத்தூர் அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ வடபழனி மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறைய நாட்டு மருந்து கடை அந்த மாதிரி கடைலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இடத்துல வந்து போய் அப்ரோச் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன தான் வந்து ஆஃப்லைனில் பண்ணால் கூட இப்போது நிறைய இடத்துல ஆன்லைன் ஆன்லைன் எங்கே பார்த்தாலும் ஆன்லைன் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சுக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுக்கிறது, வாட்ஸ்அப்பில் வந்து கஸ்டமர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 SMS வந்து கொடுக்கறது, உங்களுக்கு அதாவது அந்த நாட்டு சக்கரை வந்து தேவைப்படுற இடத்துக்கு வந்து நம்பரை சர்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் வெல்கம் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டிங் தான் ரொம்ப கீ பாயிண்ட் ஏரியா. ஸோ இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன், இன்னும் உங்களுக்கும் நாலேஜை யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் விற்கலாம் அப்படின்றத பாருங்கள். இன்னொன்று, இப்போ நிறைய டீ கடைகளை நாட்டு சர்க்கரை டீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நார்மல் டீ 10 ரூபான்னா நாட்டு சர்க்கரை டீ 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா விற்கிது. ஸோ அந்த மாதிரி டீ ஷாப்லேயும் வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி டீ ஷாப் இல்லாமல் ஆர்கானிக், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஞ்சம் ஹை லெவல் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை டீ அந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஹோட்டல்லையும் வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஐடியாவை வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். அடுத்தது, இப்போ நான் வந்து ஒரு 3 கம்பெனிகிட்ட வந்து விசாரித்தேன், அதாவது நாட்டு சர்க்கரை 1 கிலோ வந்து எவ்வளோ இருக்கும், நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு 3 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த 3 பேர் என்ன சொன்னாங்கன்றதை இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 கம்பெனிகிட்ட கேட்டேன், அவங்க வந்து நியர்பை சென்னையில் வந்திருக்காங்க, 1 கிலோ 120 ரூபா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் ரீட்டெயில் ப்ரைஸு ஆன்லைன் ப்ரைஸு. அதாவது நீங்கள் ஒரு 50 கிலோலாம் வாங்கினீங்கன்னா விலை குறைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. 100 கிலோ வாங்கினீங்கன்னா வேணால் ஒரு 20 ரூபா கம்மி பண்ணி நான் தர்றேன், 1 கிலோ வந்து 100 ரூபாய்க்கு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்களே வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் போடாமல் நாங்கள் வந்து ஆர்கானிக் சர்க்கரை தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி சொல்கிறேன், அதாவது ஆர்கானிக் அதாவது சுகரை வந்து கரும்பு வந்து தயாரிக்கும் போது கண்டிப்பாக உரம் போட்டு அதெல்லாம் போட்டு தான் தயாரிப்பாங்க. எந்த அளவுக்கு அந்த கரும்பையும் ஆர்கானிக்காக தயாரித்து பண்ணுறாங்கன்றது தெரியல. அதில் 100%க்கு 10% பேர் அப்படி பண்ணுவாங்க. பட் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, நாங்கள் கரும்பை வந்து வாங்குகிற இடத்துல வந்து ஆர்கானிக்லாம் பண்ணுறாங்க, ஆனால் நாங்கள் தயாரிக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கலை, அதனால் இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த 1 கம்பெனி வந்து 1 கிலோ 100 ரூபா தான் கம்மி பண்ண முடியும், நீங்கள் எத்தனை கிலோ வாங்கினாலும் சரி அப்படின்றத சொன்னாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கம்பெனிகிட்ட விசாரிக்கும் போது அவர் 1 கிலோ 50 ரூபா தான் நான் வந்து கொடுப்பேன், அதாவது அவங்க வந்து ஒரு விவசாயி வந்து அந்த இடத்துலேயே வந்து ப்ரொடக்ஷனை எடுத்து அவங்களே வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ ஆர்கானிக்காக இந்தலையும் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் தயாரிக்கலை. ஸோ ஆனால் அவர் 50 ரூபாய்க்கு கீழே வந்து கம்மி பண்ண முடியாது, எனக்கே வந்து கிடைக்கிற மார்ஜின் வந்து கம்மி தான் அப்படின்றத சொன்னார். ஸோ ஆனால் வந்து அந்த அவங்கக்கிட்டேருந்து 50 ரூபாய்க்கு எடுத்து 80 ரூபா வரைக்கும் வந்து ரீட்டெயில் ஷாப்பில் வந்து விற்கிறாங்களாம். அடுத்த லெவல் 3வது கம்பெனி என்னென்னா,
அதாவது அவங்க வந்து ஒரு கிலோ 55 ரூபா சொன்னாங்க. நீங்கள் ஒரு 50 கிலோ இல்லை 100 கிலோ அந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு 50 ரூபா குறைக்கலாம் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 கம்பெனியை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி 10 கம்பெனி 20 கம்பெனி அப்புறம் நேரில் போய் பார்க்குறது அந்த மாதிரி நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணிவிட்டு அதாவது ஒரு கிலோ வந்து ரீட்டெயில் ஷாப்லலாம் 80 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு. ஆர்கானிக் ஷாப்பில் 200 ரூபா வரைக்கும் கூட போயிட்டுருக்கு. இதே பாட்லிங்லாம் பண்ணி அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பாட்டில் பண்ணி விற்கிறாங்க அந்த நாட்டு சர்க்கரையை, அவங்க வந்து 250 ரூபா 350 ரூபாலாம் போட்டு விற்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் எந்த விதமான பீப்புளை வந்து அப்ரோச் பண்ண போகிறீங்க அதை வந்து மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லெவல் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டு வந்து அப்பார்ட்மெண்ட் பீப்புளை வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங்லாம் கொண்டுட்டு போகணும். இப்போ வந்து ரீட்டெயில் ஷாப் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் பண்ணணும். இப்போ சிலப்போ ஒரு சில பேக்கிங்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா போட்டு எடுக்கிறதுலே மேலெல்லாம் ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக வந்துடும். ஸோ அந்த தவறுகள்லாம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த தொழிலில் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது இப்போ ஒரு கிலோ வந்து 50 ரூபா விற்கிது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 100 கிலோ வாங்கலாம். அப்புறம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மேன் கம்பெனியாக பண்ணும்போது ஒரு சீலிங் மிஷின் வந்து நமக்கு தேவை, அதாவது அதை பேக் பண்ணுறதுக்கு. அப்புறம் வெயிட் மிஷின் வந்து தேவைப்படும். அப்புறம் அந்த பேக்கிங் கவர், அதாவது நீங்கள் நார்மலாக ஆல்ரெடி பண்ணுவாங்க இல்லையா பேக்கிங் கவரு, அதில் உங்களோட லோகோ உங்களோட பேர் அந்த மாதிரி போட்டு ஸ்டிக்கர் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாரிஸ் கார்னரில் அதுக்குன்னே தனித்தனி கவர்லாம் விற்கிது, அந்த கவரை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது லேபர் காஸ்ட், அதாவது நீங்களே ஃபஸ்ட்டு இருந்து பண்ணுறது நல்லது. எதுக்கோ ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போடலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் திங்ஸ், அதாவது நீங்கள் மார்க்கெட்டிங் போகிறப்ப அங்கே டிரான்ஸ்போர்ட்டு அங்கே நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து வாங்குங்க. ஸோ ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் தாராளமாக 80 ரூபாய்க்கு வந்து விற்கலாம். அதாவது நான் சர்ச் பண்ண நாலேஜை பொறுத்து அதுக்கு கூட கூட விற்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதை கூட கூட விற்கணும் அப்படின்னா அந்த இடம், அதாவது வில்லேஜை விட்டுட்டு நல்லா சிட்டி சைடு போய் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் மெஷினை போடும்போது செகண்ட் ஹேண்டிலே வாங்கிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்டில் வாங்கி நல்லா தொழிலை கற்றுக்கிட்டு அப்புறம் புது மிஷின்லாம் நீங்கள் வந்து வாங்குங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 6 மாதம் கையில் இருந்து காசு போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நல்லா பிக்கப் ஆனதுக்கப்புறம் அடுத்த லெவல் வந்து போங்க. அப்புறம் வந்து இதில் ஒரு சில டிப்ஸு, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கிட்டு அடுத்த லெவல் வந்து மூவ் பண்ணுங்கள். பேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆல்ரெடி ஜாப்ல எதுவும் இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து குவிட் பண்ண வேண்டாம். ஒரு 6 மாதம் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் அந்த ஜாபை விட்டுட்டு இதில் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, அதாவது நாட்டு சர்க்கரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சப்சிடி கொடுக்குறாங்கன்னு ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தேவை இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், பார்த்து பயன்பட்டுருக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பை பை.